சோகேசன் ஜார்ஜ் பப்ளிக் ஒரு புதிய வீடியோ வர இந்த வீடியோ இந்த மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மேல ஐபிள் லிங்க் இருக்கும், ஸோ மறக்காம அங்கே போய் பாருங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, ஆமாங்க. ஸோ வெதர் ஸ்கெலட்டன் ஸ்கல்ல போயிட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ புரியலையே அப்படின்னு கேட்டு, நம்ம வந்து வெதர் பாஸ் ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதோட மெயினான விஷயம் என்ன வேணும்னா, வெதர் பாஸை நம்ம வந்து ஸ்பான் பண்ணி விடுறதுக்கு என்ன வேணும்னா, கருப்பு கலரில் வெதர் இருக்கும்லங்க, ஸோ வெதர்ன்ற சாரி கருப்பு கலரில் ஸ்கெலட்டன் இருப்பானுங்க நெதர் ஃபோட்டர்ஸ்லாம். ஸோ அவங்களோட மண்டை ஓடு வேணும், மொத்தம் 3 வேணும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு கிடைக்கிறது, பயங்கர ரேரு. ஸோ நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து அதே நேரத்தில் வந்து நிறைய ஸ்வாடை வந்து என்சான்மெண்ட் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து அங்கே போய் கிளம்பலாம். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ லைக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ சோட்டா பீம் கேட்ட போட்டுருக்கிறேன், அதனாலே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வைக்கிற அடியில் அப்படியே தலை எல்லாம் துண்டு துண்டாக போய் நம்ம கைக்கு வர்றோங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து வேற லெவல் பண்ண போகிறோம். ஸோ டைமண்ட் ஸ்வாட் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து என்சான்மெண்ட் பண்ணலாம். என்கிட்ட லூட்டிங் 2 புக் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெதர் ஸ்கல்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் வந்து நார்மலாக அடிக்கிறத விட லூட்டிங் ஸ்வாட் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்களை கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோல்டன் ஆப்பிள் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ கோல்டன் ஆப்பிள் போதும், 16 போதும், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. ஸோ சோட்டா பீம் எப்படி லட்டு சாப்பிட்டா வந்து பூஸ்டப் ஆகல, அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு பூஸ்டப் ஆக போகிறோம். ஸோ புக்கில் வந்து எங்கடா அது லூட்டிங் 2 அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய புக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்வாடுக்கு ஏற்ற என்சான்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். அப்புறம் பவு எடுத்துக்கிறேன், பவு ஆரோ எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 போர்ஷன் தேவைப்படுது. ஸோ போர்ஷன் ஆஃப் நைட் விஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 போர்ஷன் வேணும். நைட் விஷன் எதுக்குன்னா பார்க்குற உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும், ஏன்னா நெதர் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்கும், பட் வீடியோவில் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நைட் விஷன் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்ஷன் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் எதுக்காகனா, இப்போ நம்ம போகிறாங்க பிளேஸ்லாம் இருப்பான். ஸோ பிளேஸ் அடித்தோன்னு வைங்களா அவனையும் சமாளிக்க முடியாது. நம்ம வந்து ஒன்லி நம்ம வந்து வெதர் ஸ்கல் கிட்ட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு பாட்டில் போயிட்டு தண்ணி எடுத்துக்கிறேன், மிச்சம் 2 பாட்டில் தண்ணி இருக்கு, இந்த ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ முந்தாச்சு, முந்திரா முந்திரா அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதை போயிட்டு நம்ம வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் செய்கிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் செய்கிறது வெரி சிம்பிள். ஸோ அதுக்கு மெயினாக என்ன வேணும்னு கேட்டால் மேக்மா க்ரீம் வேணும். ஸோ மேக்மா க்ரீம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நெதரில் வந்து ஒரு ஸ்லைம் மாதிரி இருக்கும், அதை அடிச்சிங்கனாலே உங்களுக்கு மேக்மா க்ரீம் கிடச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆக்வர்ட் போர்ஷன்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்மளால் லாவாவில் கூட அசால்ட்டாக நடந்து போக முடியும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆக்வர்ட் போர்ஷன் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைமண்ட் ஸ்வாட் ஒன்று பண்ணிக்கிட்டு ரெடியாக வச்சுப்போங்க. ஸோ டைமண்ட் எல்லாம் அப்படியே கல் மாதிரி கரையுது, சரி விடுங்க. ஸோ இப்போ வந்து டைமண்ட் வந்து எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிற 4 புக் இருக்குது. ஸோ அதை வச்சு என்சான்மெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன புக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து லூட்டிங் 2. ஸோ ஏன்னா இதான் மெயின். அடுத்து வந்து என்ன வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து வந்து என்ன புக்கு, ஸோ அன்பிரேக்கிங். ஓகே. ஸோ எதுக்காகனா உடையக்கூடாது, அதுக்காக தான் அடுத்து வந்து இது வச்சுருப்பேன் இது. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அடுத்தது வந்து ஸோ நாக் பேக் அடுத்த புக்கு, எதுக்காகனா ஒரு அடி அடித்தோன்னா பின்னாடி போவாங்க. ஸோ அந்த புக் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணினாலே இந்த புக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். பட் ஃபிஷிங் உடனே இல்லை, நீங்கள் ஒரு 1/2 நேரம் வந்து நீங்கள் AFK போட்டு விட்டு போயிடுங்க. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்கும். நான் அப்படி தான் பண்ணுறேன். நைட்டு வந்து நான் ஃபிஷிங் போட்டு விட்டு மொபைலில் சார்ஜ் போட்டு விட்டு தூங்கிடுவேன். ஸோ காலையில் வந்து பார்ப்போம், ஏகப்பட்ட ஐட்டம் வந்து அப்படியே வந்து பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்வர்ட் போர்ஷன்லேருந்து இப்போ நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு வந்து மேக்மா க்ரீம் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ வந்து 3 மினிட்ஸ்க்கு நம்மளால் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்க முடியும். ஸோ இதை நம்ம 8 மினிட்ஸாக மாற்றுறது வந்து ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு சாரி டார்ச் டார்ச்னே வருதுங்க. ஓகே, ரெட் ஸ்டோன் டஸ்ட் வச்சிட்டோன்னா வந்து 8 மினிட்ஸாக மாறிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கன் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆகட்டும், அவ்வளோதான். ஸோ எடுத்தாச்சு. ஸோ ஃபுட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா கோல்டன் ஆப்பிள் கண்டிப்பாக பத்தாது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் சிக்கனையும் நான் எடுத்துகிட்டு ரைட்டு அப்படி கிளம்பிடுறேன். ஸோ அந்த போர்ஷன்ஸ் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் ஒப்பி வச்சுட்டு கிளம்பிடலாம். ரைட்டுங்க. ஸோ எல்லாம் எடுத்துட்டேன், சிக்கன் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து நெதர் சி வெதர் சாரி நெதர் வெதர் ஓகே கன்ஃபியூஸ் ஆகுது. வெதர் ஸ்கல் நமக்கு எப்படி எத்தனை மூணு வேணும், உடனே கிடைக்குதா இல்லை கஷ்டமாக கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நெதருக்கு வரோம். ஸோ அப்படியே வந்து ரைடு போகிறோம். ஓகேங்க. ஸோ ஏன்னா ஆமாம் கரெக்ட் கரெக்ட் ஏங்க, ரைடு நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து காட்டாமே விட்டேன். பாதி வரைக்கும் தான் நம்ம போனோம். கடைசியாக நம்ம வந்து ஏன்ஷியன் டிபிரிஸ் மைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடு போனோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நெதர் ஃபோட்டர்ஸ்க்கு போகிறோம். இப்போ இருக்க நைட் விஷன் குடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்
பிடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க. ஸோ இனிமேட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பயப்படுது நெதரில் எவன் வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, பட் இந்த ஸ்கல்ஸ்லாம் அடிச்சாங்கன்னா வைங்களா நமக்கு வந்து டேஞ்சர் தான். அந்த வெதர் ஸ்கல்ஸ் நம்மளை அடிச்சாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரு. ஸோ அதுக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். நைட் விஷனை குடிச்சோன்னா அப்படியே எல்லாமே பிங்க் கலரில் இருக்குது, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஸ்பீடாக போயிடலாம். இனிமேட்டு நம்ம வந்து யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. நமக்கு 8 நிமிஷத்துக்கு நம்ம வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ 8 நிமிஷம் ஓகே. ஸோ நம்மக்கிட்ட 2 போர்ஷன்ஸ் இருக்குது பேக்கப்புக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குனு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ இல்லாட்டி அடுத்த வீடியோவில் வந்து வெதர் பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ஏய் இங்கே பாருங்கள் கீழே இருக்குது இப்போ தம்பி, இப்போ அடிச்சு பாருங்கள். நீங்கள் அடித்தாலும் எங்களுக்கு வலிக்காது தம்பி. என்ன தம்பி நீங்கள் இந்த கெஸ்ட் தலையனெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போல்லாம் பயப்படவே தேவை. டே அடிச்சு போகிறா, அடி கெஸ்ட் மழையா, வாடா வாடா, அடி அடி அடி, என்னடா கோவப்படுறான், கத்து கத்து, என்ன தம்பி குறி மிஸ் ஆகுது பாருங்க, முடிஞ்சால் அடிச்சு போரு, அடிச்சு போடுறான். அடலடா ஏங்க ட்ராக்கு உடச்சிட்டாங்க பக்கி போய, ஐயோ சரி விடுங்க. ஸோ ட்ராக்கு தானே, ஐயோ ஏங்க என்னங்க கோவக்காரனாக இருக்கிறான், அங்கேருந்து அடிக்கிறாங்க, கரெக்டாக அடிக்கிறான். ஓகே ஸோ நம்ம வந்து சீக்கிரம் போகணும், ஏன்னா இவனுங்க உக்கரமாக இருக்கிறானுங்க. ஆஹா என்ன நின்றுச்சு, ஆனால் போ, ஓகே ஓகே லேக் ஆகுது. ஸோ நெட்ஒர்க் இஷ்யூன்றனால அடிக்கடி நின்று நின்று போகுது. ஸோ அப்படியே சீக்கிரம் போயிடலாம். இந்த ஸ்கல்லு இவனுங்க தான். ஸோ இவங்ககிட்ட தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும், இவனுங்க நம்ம ஈஸியாக அடிச்சிருவானுங்க. மித்த யாரும் நமக்கு வந்து டேஞ்சர் கிடையாது. பிளேஸும் நம்மளை அடிக்காது. அப்புறம் அந்த சங்கும் நமக்கு வந்து அடிப்பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கேயே நிற்கிது, ஒரு சில இடத்துல அடிக்கடி நின்றுது. ஆனால் போ, ஓகே ஓகே போதுங்க. ஸோ முன்னாடி ஒரு மைண்ட் கார்டு போகுது. ஸோ அது அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே வந்தாச்சு. இனிமேட்டு தான் வந்து சண்டை ஆரம்பிக்க போகுது. ஸோ நமக்கு எப்படியாவது ஈஸியாக நமக்கு வந்து ஸ்கல் கிடைக்கணும். ஸோ ரொம்ப நேரம் ஆகும்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் பார்ப்போங்க. ஸோ கையில் எதுவும் பிளாக் எதுவும் கொண்டு வரல, டெம்பரரி பிளாக் எதுவுமே கொண்டு வரல. ஸோ எடுத்தோடனே பிளேஸு, தம்பி பிளேஸு எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான்லாம் நெருப்பு மனிதன், நான் கோஸ்ட் ரைடரா, என்னை போய் நீ வந்து இதில் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறான், நீயே செத்துரு, அவ்வளோதான் முடிஞ்சுங்க. ஸோ எங்கள் வெதர்ஸ்கல், ஸோ வெதர்ஸ்கல்ல மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இவனுங்களாம் கண்டுக்க கூடாதுங்க, இவனெல்லாம் சுமார் 2 அடி. ஆ வாடா வாடா வாடா, 2 பேர் டி 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 ப்ளீஸ்ரா, எடுத்தோடனே ஸ்கல்ல கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா, குட்ரா குட்ரா குட்ரா, இவனுக்கு 2 அடி அடிச்சா நம்ம செத்து போயிடும், அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அடிக்கணும். ஆடாடா டி டி டி, 1 நிமிஷம்ரா, ஆஹா ஸ்டார்டிங்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆ போடு போடு, கிடச்சிச்சா கிடச்சிச்சா கிடச்சிச்சா, ஐயோ கோல் தாங்க கொடுக்குறானுங்க, ஒன்று கூட கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் சாப்பிடுவோம், கோல்டன் ஆப்பிள் சாப்பிடுவோம், பீம் கமான் பீம், உங்களால் முடியும், விட்டுறாதரா பீமே, அடி 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 அடி, இவனுங்க வேற காமெடி பண்ணுறானுங்க. இந்த பிளேஸ்லாம் பார்த்து நான் பயந்துருக்கிறேன், பட் எதுவுமே கிடைக்கலங்க, இன்னும் ஒரு ஸ்கல் கூட கிடைக்கல. ஸோ நம்ம ஃபுல்லாக தேடி தேடி திடுவோம், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கல் கிடைக்கும். வாடா வாடா வாடா, உன தானே தேடிட்டு இருந்தேன், சாப்பிடா சாப்பிடா, ஏய் குடுறா குடுறா ஸ்கல், ஐயோ கொடுக்கலங்க, வெறும் கோலாக கொடுக்குறாங்க, அங்கே ஒருத்தருக்காங்க. ஸோ இருங்க, ஹீல் ஆகட்டும் ஹீல் ஆகட்டும், இந்த பிளாக் இது சரியாகட்டும். இவனுங்க அடிச்சிட்டானுங்க நம்மளோட ஹார்ட் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும், அப்படின்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஹார்ட்டு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கிட்ட அப்போ மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்க போகணும், இல்லாட்டி நம்ம உடனே செத்துருவோம். ஓகேங்க. ஸோ பிளாக் எதாவது எடுக்க முடியுமா? ஏன்னா பிளாக் எடுத்துட்டேன்னு நான் வந்து இந்த இவனுங்களை கட்டிட்டேன்னு இவனை அடிக்க முடியாது. நம்ம ஒரு ட்ராப் மாதிரி வச்சு இவங்களை அடிக்கலான்னு பார்க்குறேன், பட் பிளாக் எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா பிஎக்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஓகே ஓகே வாடா வாடா வாடா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலங்க, உடனே வரா வாடா 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 வாடா, சாப்பிடா சாப்பிடா, குற குற ஸ்கல் கொடு ஸ்கல் கொடு, ஐயோ கொடுக்க மாட்டாங்க, வேஸ்ட்டுங்க, ஏங்க லூட்டிங் 2 வச்சே இந்த நிலமையா, போச்சு போங்க, இதே லூட்டிங் 1லாம் கிடச்சா செத்துருவோம் போலியே, லூட்டிங் 2 வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வந்து கிடைக்கவே இல்லை, ஒன்று கூட கிடைக்கல. ஸோ பார்ப்போம், ஸ்டார்டிங்லாம் கிடைக்காது, பட் இருந்தாலும் கொஞ்சம் தேடுவோங்க, 1வது கிடச்சா கூட போதும், அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டு நான் காமிச்சிடுவோம். ஒன்று எப்படி கிடைக்குதுன்றது காமிக்கணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். அடி நவுறா ஜாம்பி பிங்கில் என்ன தவுறா, ஏறி வாடா வாடா வாடா, அடி நீயாவது குறா ப்ளீஸ், அடி ரொம்ப நேரம் ஆகுதுரா, ஆ போடு, என்னது என்னது, ஐயோ ஏங்க வெறுப்புங்க கொடுக்க மாட்டேன், ஆஹா உள்ளே ஒரே ஸ்கல்லாக இருக்கிறானுங்க, அடே நீங்கள் வேணாண்டா எனக்கு, எனக்கு வந்து வெதர் ஸ்கல் தாண்டா வேணும், நீங்களாம் எனக்கு வேணாம். ஸோ தேடுவாங்க, வெதர் ஸ்கல் ஃபுல்லாக தேடுவோம், இது வரைக்கும் ஒன்றும் கூட கிடைக்கல, எதாவது கிடச்சா பரவாயில்ல. ஸோ தேடுவாங்க, இந்த சைடு எவனா இருக்கானா, இங்கே எவனா இருக்கானா, இங்கே போய் பார்ப்போம், இங்கே எதாவது டெட்டண்டா, ஓகே. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஓகேங்க, ஐயோ இன்னும் ஒருத்தன் கூட கண்ணில் மாட்டலைங்க. ஸோ நல்லவே நைட் விஷன் குடிச்சு நல்லா போச்சு, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இதுவே வெளிச்சம் இல்லை பட் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, பரவாயில்ல, வாடா 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 வாடா, டே டே நீயாவது குடுறா ப்ளீஸ்ரா, டே நல்லவே இல்லை, நல்ல பையா, குட் பாய், கொடுக்க மாட்டான், கஞ்ச பசங்க கொடுக்கவே மாட்டானுங்க, கடுப்பேற்றுறானுங்க. ஸோ அங்கே ஒருத்தருக்காங்க, அங்கே ஒருத்தருக்காங்க, கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், பே பிபிம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க, தங்க விற்கிற விலைக்கு கோல்டன் ஆப்பிள்லாம் சாப்பிட்றாரு ஐயா. ஓகே ஆ, இங்கே 2 பேர் இருக்கானுங்க, ஒருத்தனை மட்டும் கூடுவோம், டே டே வாடா 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 வாடா, சட்டி வா வா, ஓகே இவனி அடி போடு, ஆ கெஸ்ட்டு தம்பி என்ன உள்ள, ஏங்க கெஸ்ட் எப்படி நிற்கிறான் போருங்க, அவன் வேற லெவலுங்க, பயங்கரமாக நிற்கிறான், கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா, கிடைக்கலையே கிடைக்கலையே, என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகுது, டே வாடா வாடா வாடா, இவனை கீழே தள்ளி கூடாது, கரெக்டாக வரணும், டே வாடா 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 வாடா, ஏன்னா உன்னை விட்டேன்னு ஏன் அப்புறம் நீ ஸ்பானாக வர்றது கஷ்டமாக இருக்கும், ஆ கிடச்சிருச்சா
கிடச்சிருச்சா மாதிரி இருக்குது. கிடச்சிருச்சா என்ன, இல்லை இல்லை இல்லைங்க, இவனுங்க வேறு காமெடி பண்ணுறானுங்க. டே பிளேஸ் போங்கடா அந்த பக்கம், நான் நெருப்புலேயே குளிக்கிறவன்டா, நான் நெருப்புடா, இனிமேல் நீ ரெடிமேடா அடுப்புடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனுங்க அடிச்சுப்போம், அங்கே ஒருத்தர் இருக்கான், வாடா வாடா வாடா, இதாங்க அந்த ஸ்லைமே. ஸோ இந்த இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்மா க்ரீம் கிடைக்கும். ஸோ அங்கே பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அதான் ஓகே இவன்ட்டு கிடச்சிருச்சா, இருக்கா 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 இருக்கா, இல்லை 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 இல்லை, ஐயோ கிடைக்கவே மாட்டேங்குது, அட நவுருங்கடாடே உங்களெல்லாம் அப்புறமேட்டு அடிச்சுக்கிறேன்டா, நவுருங்க அந்த பாருங்க கிடச்சிட்டு பாருங்க. இது அப்படி தான் வந்து மேக்மா க்ரீம் கிடைக்கும். ஸோ மேக்மா க்ரீமை எடுத்து வச்சுங்க, நெதரில் வந்து பயங்கர யூஸ் ஆகும், ஏன்னா அந்த போஷன் செய்கிறதுக்கு. ஆஹா செத்தேன், போச்சு போச்சு, ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன் செத்துறக்கூடாது செத்துறக்கூடாது, ஏ ஹீல் பண்ணிக்கணும்டா, ஏ ஒரே நிமிஷம் இருக்கடா ஒரே நிமிஷம் இருக்கடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, ஜோ போச்சு செத்துட்டேங்க, கன்ஃபார்ம் செத்துருவேன், நான் வந்து இங்கேயே எழுதி தரேன், கண்டிப்பாக செத்துருவேன், ஏன்னா இந்த அடி அடிக்கிறானுங்க, டே ப்ளீஸ்ரா ஒரே நிமிஷம் இருக்கடா ஹீல் பண்ணிக்கிறேன்டா ஹீல் பண்ணிக்கிறேன்டா ஹீல் பண்ணிக்கிறேன்டா, போச்சு 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 காலி சொன்னால. ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, ஸோ ஃபைனலி வந்துட்டேன், எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த நல்ல வேலை ஐட்டம் எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்று விடாமல் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை எப்படி நம்ம அடித்து ஓட விட்டானோ அவனை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் வேற லெவலுங்க. ஸோ கரெக்டாக நினச்ச மாதிரி வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், மொத்தமாக எல்லாருமே வந்து ஒட்டுக்காக வந்து அடிச்சனால வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. டேய் வாடா டே எங்கடா மேலே பிறகுற, வாடா வாடா, ஏன் இங்கே ஸ்பான் எதுவும் இருக்கா, என்ன ஏங்க ஸ்பானர் இருக்குன்னு நினைக்கிறேங்க, அதான் இத்தனை பிளேசர் வர வர்றாங்க, ஸ்பானர் இருந்தால் நான் அப்புறமேட்டு இதை ஃபார்ம் போட்டு விட்ருவேன், ஸ்பானர் இருந்தால் பார்த்து வச்சுக்கணுங்க. சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு தடவை செத்துட்டு வந்திருக்கிறேன், இப்போ கொஞ்சம் வெறி உரியர் இருக்குது. ஸோ என்கிட்ட போர்ஷனும் கம்மியாக தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு போர்ஷன் தான் இருக்குது. ஸோ அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. ஓகேங்க, ஸோ இவனை தான் நம்ம அடித்தது. டே 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 வாங்கடா வாங்கடா செத்திங்கடா, நீங்கள் தானே இங்கே வச்சு தாங்க என்ன பொல பொழந்து பொழந்தானுங்க, தான் இங்கே போயிருங்க, மொத்தமாக வந்தாலும் எனக்கெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஸ்கல் தான் கடுப்பாக இருக்குது. ஆ ஓகே கிடச்சிருச்சா, எங்க போட்டான்னு நினைக்கிறேங்க, போட்டானா போட்டான், அடி டே டே இரா ஒரே நிமிஷம்ரா ஒரே நிமிஷம்ரா, ஆப்பிள் சாப்பிடுங்கடா ஆப்பிள் சாப்பிடுங்கடா, ஓகே ஆ ஓகேங்க போட்டான்னு நினைக்கிறேங்க, ஸ்கல்லு தானா, ஸ்கல்லாக இருக்கணும் கடவுளே, ப்ளீஸ் ஸ்கல் ஸ்கல் ஸ்கல்லுங்க வேற லெவலுங்க, போடு சமங்க, ஸ்கல்லு கிடச்சிருச்சுங்க ஒரு வழி, ஃபைனலி ஒரே ஒரு ஸ்கல் கிடச்சிருக்கு, பல மணி நேரம் போராட்டங்களுக்கு பின் ஒரே ஒரு ஸ்கல் நம்ம கிடச்சிருக்கு. டே 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 அப்படியே நீயே ஒன்று கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, அடி டே டே கெஞ்சி கேட்குறேன்டா, அட போங்க, ஐயோ எவ்வளோ நேரம் கழிச்சு உனக்கு கிடச்சிருக்க பாருங்க, ஏங்க நான் செத்துட்டு வந்திருக்கிறேன் அப்போ தாங்க உனக்கு கிடைக்குது. ஸோ இதை போயிட்டு நான் வந்து இந்த செஸ்ட்டில் வச்சிடறேங்க பத்திரமா, சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றா, ஆஹா ஆப்பிள் தீர போதுங்க, கோல்டன் ஆப்பிள் மிச்சம் மூணே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. டே நவுருங்கடா நவுருங்கடா, அடே சட்டி தலைங்கடா நவுருடா நவுருங்கடா, அடே இட்லி குண்டா நவுறா 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 நவுறா, அடே அட இவன் சாவும் மாட்டுறாங்க. ஓகே இந்த பிளேசரெல்லாம் எடுத்து வச்சு போங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்கல் கிடச்சிருக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, ஸ்கல் இப்படி தான் கிடைக்கும், வெதர் ஸ்கல் டன் ஸ்கல், நமக்கு இன்னும் ரெண்டு வேணும். ஸோ எப்படியாவது தேடுவோம் நமக்கு, எதுக்காக தான் வந்து நம்ம மூணு இது வச்சு, இப்போ மூணு சு இப்போ நம்ம எப்படி ஸ்பான் பண்ண போகிறோம்னா, நம்ம கோலம்க்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்பான் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து வெதர் பாஸி ஸ்பான் பண்ண போகிறோம். வெதர் பாஸ் வந்து எங்கேயும் இருக்க மாட்டான், நம்ம எங்கே வேணாலும் அவனை ஸ்பான் பண்ணிக்கலாம், நம்ம வேர்ல்டில் கூட அவனை ஸ்பான் பண்ணி சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கல் கலெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபைட்டிங் பண்ணுற இடத்த ரெடி பண்ண போகிறோம், ஏன்னா வந்து சாதாரணமாக அவனை வந்து ஸ்பான் பண்ணி விட்ற முடியாது, அதுக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு வந்து படைகள் நமக்கு வந்து போர் வீரர்கள் வேணும், யாருனா நமக்கு வந்து அயன்களும் சப்போர்ட் வேணும். ஸோ அதை வந்து கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அயன்களம் ரெடி பண்ணி இடத்த வந்து ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்த வீடியோவில் 20 எபிசோட் 25 வந்து பார்த்தீங்கன்னா வெதர் பாஸ் ஃபைட் நடக்க போகுது. ஸோ செம்ம மாசாக இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. மைன்கிராஃப்ட்லேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிரியேஷன் மாப் எதுனா வந்து வெதர் பாஸ் தான் வரும். ஸோ எண்டர் ட்ராகனை கூட நீங்கள் எப்படியாவது போட்டு தள்ளிலாம், இந்த வெதர் பாஸ் தான் வந்து உங்களை அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஸோ இன்ன வரைக்கும் கிடைக்கல, நான் தேடி தேடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வந்து எனக்கு ஸ்கல் கிடைக்கல. ஸோ என்கிட்ட ஆப்பிளும் இல்லை, ஸோ சிக்கனை தான் சாப்பிட்டுருக்க வழி வந்திருக்கு. ஏய் ஸ்கல் எங்கடா இருக்க, வாழா வாழா வாழா. ஸோ எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க, இல்லாட்டி நான் வந்து கண்டுபிடிச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுவேன், ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, என் ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ மேபி இந்த வீடியோவில் காட்டுறேன் இன்னொரு ஸ்கல் இப்படியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஸ்கல் எங்கேயா இருக்கானா, ஸ்கல் 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 எங்கேயுமே இல்லைங்க. ஸோ ஸ்கல் வந்து எப்போயுமே வந்து யூஸ்வலாக ஸ்பான் ஆகானுங்க, இந்த நேரம்னு பார்த்து ஸ்பானே ஆகல, எங்கடா இருக்கீங்க. ஸோ ஆ ஓகேங்க, ஸோ ஒருத்த மாட்டா மாட்டா வாடா வாடா வாடா, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வாடா வாடா இவன்ட்டையாவது கிடைக்குமா, இவன்ட்டு கிடச்சா ஓகேங்க, இல்லாட்டி நம்ம வந்து கண்டினியூ நான் கண்டுபிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுற மாதிரி வரும். ஸோ கிடைக்கல, ஓகேங்க. ஸோ நான் வந்து ஸ்கல்ல கண்டுபிடிச்சி நான் வந்து உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா இவனுக்கு போடு போடும் போடுறானுங்க, நைட் விஷன் வேறு காலி ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ ஃபைனலி வந்து எனக்கு கிடச்சிருச்சு, ரெண்டு ஸ்கல் எடுத்திருக்கேன். ஸோ பல நேரம் ஆக்சுவலாக வந்து 1 hour ஆயிடுச்சு. ஸோ ரெக்கார்டை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அகைன் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா 1 hour ரெக்கார்ட் பண்ணுனா வந்து காலி தான், என் ஃபோனே ஸ்டோரேஜே காலியாகிடும். ஸோ ரெண்டு ஸ்கல் கிடச்சிருச்சு, இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் வந்து 3 weather ஸ்கல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிலாம். ஸோ ரொம்ப நேரம் போகிறேன்னே, நிறையா வாட்டி செத்தும் போனேன். ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டே தான் இருந்தேன், ஏன்னா வந்து
ஸ்கல்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. லூட்டிங் டு ஸ்வாடை வச்சே எனக்கு கிடைக்கலன்றப்ப எனக்கு வந்து செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா லூட்டிங் ஸ்வாட் வந்து ஈஸியாக நான் ஜென்ரலாக பார்த்தேன், கூகுளே அதான் சொல்கிறாங்க. லூட்டிங் 3 தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, யாரும் லூட்டிங் 2 சொல்ல. பட் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதானே பண்ண முடியும். என்கிட்ட லூட்டிங் 2 ஸ்வாட் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சே ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடச்சிருச்சு. பட் டைம் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒரு 2 hours வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்த பிறகு தான் வந்து 2 ஸ்கல் கிடச்சிது. ஸோ ஆனால் உடனே உடஞ்சு கிடச்சிச்சு. ஸோ 2 ஸ்கல் வந்து உடனே, ஸோ ஒருத்தனை அடித்தேன் அதுக்கப்புறம் கிடச்சிது, அதுக்கப்புறம் இன்னொருத்தனையும் அடித்தேன், கண்டினியூஸாக கிடச்சிச்சு. ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். சொங்க பாருங்கள், நம்ம கெஸ்ட் பைப் பண்ண வேலைனால பாருங்கள், நான் நடுவில் நின்றுட்டு மறுபடியும் அகைன் கண்டினியூ பண்ணுற மாதிரி வருது. ஓகே போகலாங்க, இந்த கெஸ்ட் பையனால் பாருங்கள் எவ்வளோ அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்குது. போ 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 சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஓகே, ஸோ இதை வீட்டில் வச்சிட்டோம் எங்களால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அயன் கோலம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இடத்த ரெடி பண்ண போகிறோம். ஸோ வெதர் பாஸ் வந்து அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருப்பான், அவனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடம் செய்வோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாக்ஸிங் ரிங்கு மாதிரி தான். ஸோ அதை செஞ்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை வெளியிலையும் போகக்கூடாது, அந்த இடமும் உடையக்கூடாது. ஏன்னா வந்து அவன் எப்படி இருந்தாலும் உடச்சிருவான் அந்த இடத்த. நம்ம ஸ்டோன்லாம் வச்சோம்னு வைக்கலாம், பையன் ஊதியே வந்து இடத்த நாசம் பண்ணுறான். ஸோ ஒரு செட்டப் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை பண்ணிட்டு அயன்கோலம் வந்து ஸ்பான் பண்ணி விட்டுலாம். ஸோ நமக்கு வந்து பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போகலாங்க, ஸ்கல்ஸை வந்து பத்திரமா வைக்கணும். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலி. ஸோ நினச்ச மாதிரியே வந்து எப்படி ஸ்கல்ஸ் கிடச்சிருச்சு, நல்லா இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பாதி தான் பார்த்துருப்பீங்க, பட் நான் வந்து ஃபுல்லாக சண்டை போட்டேன். செம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போர்ஷன் வேறு இல்லையா, போர்ஷன் இருக்குது, டைம் முடிய போகுது. பட் நல்லா இருந்துச்சு, நைட் விஷன் வேறு இல்லை, அதான் கடுப்பாக இருந்துச்சு. சரி ஓகே, ஸோ எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஸ்கல் இருக்கா, ஓகே இருங்க, ஸ்கல்லை போட்டு பார்ப்போம். எங்கள் தலையில் போடுவாங்க, இருங்க இருங்க, ஹெல்மெட் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வந்து ஸ்கல்லை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். இருங்க வெளியில் போகலாம். ஆஹா நைட் ஆகுதா, சரி இருங்க, தூங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தூங்கடா தூங்கடா தூங்கடா. ஓகே உள்ளே போயிட்டு தூங்கிடலாம். தூங்கிட்டு வந்து நம்ம காலையில் வந்து ஸ்கல்லை காட்டுறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே தூங்குவாங்க, தூங்குடா தூங்குடா சீக்கிரம் தூங்குடா, அவ்வளோதான் எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ வெளியில் போவோம். வித்தியாசமாக இருக்குது ஸ்கல்லில் பாருங்களேன், எப்படி இருக்குது, அப்படியே இருட்டாக கருகருன்னு இருக்குது. ஸோ அதான் வந்து வெதர் ஸ்கல். ஸோ ஓகே இருங்க, 3rd person வச்சுக்கிறேன். ஓகேங்க, ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ எப்படி இருக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.